இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்று தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்திருப்பவங்க தான் நடிகர் அஜித் மற்றும் நடிகர் விஜய் அவர்கள். அவங்களுக்குள்ளார போட்டி பொறாமை இருக்கோ இல்லையோ, ரசிகர்களுக்குள்ளார கண்டிப்பாக போட்டியும் பொறாமையும் இருக்கு. அதை சமூக வலைதளங்களில் நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. யாராவது, அதாவது நடிகர் விஜய் அவர்கள் படமோ அஜித் அவர்கள் படமோ வெளியாச்சுன்னா ரசிகர்கள் முண்டி அடித்து கொண்டு படத்திற்கு செல்வதோ, அல்லது யாருடைய படம் அதிகம் வசூலாகி இருக்கு யாருடைய படம் கம்மியாக வசூலாகி இருக்கு அப்படின்ற மாதிரியான போட்டி பொறாமைகளும் ஏகப்பட்டது இருக்கு. அந்த வகையில் நடிகர் விஜய் மற்றும் அஜித் அவர்களுடைய படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு திருவிழா போல இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இந்த இரு பெரும் தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களின் 7 படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கு. 5 படங்கள் ஓரிரு நாட்கள் இடைவெளியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. மொத்தமாக 12 படங்கள் நேருக்கு நேர் மோதி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த 12 படங்களில் வெற்றி பெற்றது நடிகர் விஜயா நடிகர் அஜித் அவர்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகர் அஜித் மற்றும் நடிகர் விஜய் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் அஜித் அவர்களின் வான்மதி திரைப்படமும் நடிகர் விஜய் அவர்களின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படமும். நடிகர் அஜித் அவர்களின் வான்மதி திரைப்படம் 12 ஜனவரி 1996 வெளியிடப்பட்டது. 2 நாட்கள் கழித்து, அதாவது 15 ஜனவரி 1996 நடிகர் விஜய் அவர்களின் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மற்றும் விமர்சன ரீதியாகவும் கொண்டாடப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த 2 படங்களுமே 150 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி மிக பெரும் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இரண்டாவதாக நடிகர் அஜித் அவர்களின் கல்லூரி வாசல் திரைப்படம், நடிகர் விஜய் அவர்களின் பூவே உனக்காக திரைப்படம். 1996 நடிகர் அஜித் மற்றும் விஜயின் திரைப்படங்கள் ஒரே ஆண்டில் 2வது முறையாக நேருக்கு நேர் மோதி இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதாவது நடிகர் அஜித் அவர்களின் கல்லூரி வாசல் திரைப்படம் 18 பிப்ரவரி 1996 நடிகர் விஜய் அவர்களின் பூவே உனக்காக திரைப்படம் அதே 18 பிப்ரவரி 1996, அதாவது ஒரே நாளில் இந்த 2 படங்களும் வெளியிடப்பட்டது. அதில் நடிகர் விஜய் அவர்கள் நடித்த பூவே உனக்காக திரைப்படம் மிக பெரும் அளவில் பிரபலமானது. நடிகர் விஜய் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய படமாக இன்று வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் திரையிடப்பட்ட இந்த படம் மிக பெரும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவும் உருவானது. ஆனால் நடிகர் அஜித் அவர்களின் கல்லூரி வாசல் திரைப்படம், அஜித் அவர்கள் இந்த படத்தில் ஒரு 2 கட்ட நடிகராகத்தான் நடித்திருந்தார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் முன்னணி நடிகராக நடித்திருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் பேசப்படவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து மூன்றாவதாக நடிகர் அஜித் அவர்களின் இரட்டை சடை வயசு, நடிகர் விஜய் அவர்களின் காதலுக்கு மரியாதை படங்கள். இந்த 2 படங்களும் பார்த்தீங்கன்னா 1997 வெளியிடப்பட்டது. நடிகர் அஜித் அவர்களின் இரட்டை சடை வயசு படம் 12 டிசம்பர் 1997, நடிகர் விஜய் அவர்களின் காதலுக்கு மரியாதை படம் 19 டிசம்பர் 1997, அதாவது 6 நாட்கள் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியானது. இந்த 2 படங்களில் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களின் காதலுக்கு மரியாதை திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்ற திரைப்படமாக மாறியது. ஆனால் இன்னொரு பக்கம் நடிகர் அஜித் அவர்களின் இரட்டை ஜட வயசு திரைப்படம் மிக பெரும் சரிவை சந்தித்து தோல்வி படமாக மாறியது. அடுத்து நான்காவதாக நடிகர் அஜித் அவர்களின் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம், நடிகர் விஜய் அவர்களின் நிலவேவா திரைப்படம். நடிகர் கார்த்திக் அவர்களின் முன்னணி நடிப்பில் நடிகர் அஜித் அவர்கள் 2 கட்ட நடிகராக நடித்து மிக பெரும் அளவில் புகழ்பெற்ற திரைப்படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம். இந்த படம் 15 ஆகஸ்ட் 1998 வெளியானது. மிக பெரும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்களிடையேயும் பெரும் பாராட்டையும் பெற்றது. ஆனால்
நடிகர் விஜய் அவர்களின் நிலவேவா திரைப்படம் ஒரு நாள் முன்னாடி அதாவது 14 ஆகஸ்ட் 1998 வெளியானது. இந்த மோடல்ல பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களின் நிலவேவா திரைப்படம் மிக பெருமளவில் தோல்வி அடைந்தது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து 5வதாக நடிகர் அஜித் அவர்களின் உன்னை தேடி திரைப்படம் விஜய் அவர்களின் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம். 1999 இயக்குனர் சுந்தர் சி அவர்களின் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்த உன்னை தேடி திரைப்படமும் நடிகர் விஜய் அவர்களின் நடிப்பில் இயக்குனர் எழில் இயக்கிய துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படமும் வெளியானது. நடிகர் அஜித் அவர்களின் உன்னை தேடி திரைப்படம் 5 பிப்ரவரி 1999 வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் 6 நாட்கள் முன்னாடி அதாவது 29 ஜனவரி 1999 வெளியிடப்பட்டது. இதுல நடிகர் அஜித் அவர்களின் உன்னை தேடி திரைப்படம் 100 நாட்களை கடந்து மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களின் துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 150 நாட்களுக்கு மேல் ஓடி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. நடிகர் விஜய் அவர்களின் திரை வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் விஜய் அவர்களாலும் சரி ரசிகர்களாலும் சரி மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா அது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படம் தான் அப்படின்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அடுத்து 6வதாக நடிகர் அஜித் அவர்களின் உன்னை கோடு திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களின் குஷி திரைப்படம். நடிகர் விஜய் அவர்களின் குஷி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 19 மே 2000 வெளியிடப்பட்டது. நடிகர் அஜித் அவர்களின் உன்னை கோடி என்னை தருவேன் திரைப்படமும் அதே நாளில் அதாவது 19 மே 2000 வெளியிடப்பட்டது. இந்த 2 திரைப்படங்களும் ரசிகர்களின் மத்தியில் மிக பெரும் அளவில் பிரபலமானது அப்படின்னாலும் நடிகர் விஜய் அவர்களின் குஷி திரைப்படம் ஒரு படி முன்னேறி வெற்றி கண்டது அப்படின்ட்டு தான் சொல்லணும். அடுத்து 7வதாக நடிகர் அஜித் அவர்களின் தீனா திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களின் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம். நடிகர் அஜித் அவர்களின் தீனா திரைப்படம் 14 ஜனவரி 2001 வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படமும் அதே நாளில் வெளியிடப்பட்டது. இந்த 2 திரைப்படங்களுமே நேர்மறையான கருத்துக்களை பெற்றிருந்தது. அது மட்டுமல்லாம திரையரங்கிலும் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த 2 திரைப்படங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதாவது இந்த 2 ஜாம்பவான்களுக்கும் இந்த 2 திரைப்படங்களுமே திரை வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் படங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும். மிக முக்கியமாக நடிகர் அஜித் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையே மாற்றிய படம்னா அது தீனா தான் அப்படின்னுட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அடுத்து 8வதாக நடிகர் அஜித் அவர்களின் வில்லன் திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களின் பகவதி திரைப்படம். நடிகர் அஜித் அவர்களின் வில்லன் திரைப்படம் 4 நவம்பர் 2002 வெளியிடப்பட்டது. அதே நாளில் நடிகர் விஜய் அவர்களின் பகவதி திரைப்படமும் வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் தோல்வியை சந்தித்த ஒரு படமாக அமைந்தது. என்னதான் ரசிகர்களுக்கு பகவதி திரைப்படம் பிடித்திருந்தாலும் மிக பெரும் ஒரு தோல்வி படமாகவே அது அமைந்தது. ஆனா நடிகர் அஜித் அவர்களின் வில்லன் திரைப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. இன்னைய வரைக்குமே நடிகர் அஜித் அவர்களின் திரைப்படங்கள்ல ரசிகர்களால் விரும்பக்கூடிய ஒரு திரைப்படம்னா அது வில்லன் திரைப்படம் அப்படின்னுட்டு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அடுத்து 9வதாக நடிகர் அஜித் அவர்களின் ஆஞ்சநேயா திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களின் திருமலை திரைப்படம். நடிகர் அஜித் அவர்களின் ஆஞ்சநேயா திரைப்படம் 24 அக்டோபர் 2003 வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் திருமலை திரைப்படமும் அதே நாளில் வெளியிடப்பட்டது. இந்த 2 படங்கள்ல நடிகர் அஜித் அவர்களின் ஆஞ்சநேயா திரைப்படம் மிக பெரும் தோல்வியை சந்தித்தது. அஜித் அவர்களின் திரைப்பட வாழ்க்கையில பெரும் தோல்வி கண்ட படம்னா அது ஆஞ்சநேயா திரைப்படம் அப்படின்னுட்டு சொல்லலாம். ஆனா நடிகர் விஜய் அவர்களின் திருமலை படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தது அப்படின்னுட்டு சொல்லலாம். ரசிகர்களுக்கு பிடித்த படமாகவும் திருமலை படம் மாறியது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்து 10வதாக நடிகர் அஜித் அவர்களின் பரமசிவன் திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களின் ஆதி திரைப்படம். நடிகர் அஜித் அவர்களின் பரமசிவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி 2006 வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் ஆதி திரைப்படம் ஒரு நாள் கழித்து அதாவது 15 ஜனவரி 2006 வெளியிடப்பட்டது. இந்த 2 படங்கள்ல பரமசிவன் நடிகர் அஜித் அவர்களின் பரமசிவன் திரைப்படம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தாலும் மிக பெரும் ஹிட் அடிக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே சமயம் நடிகர் விஜய் அவர்களின் ஆதி திரைப்படமும் மிக பெரும் ஒரு தோல்வியை சந்தித்தது.
இந்த இரு பெரும் ஜாம்பவான்களுடைய இந்த இரு படங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் வெளியாகி ஒரே மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 11வதாக நடிகர் அஜித் அவர்களின் ஆழ்வார் திரைப்படம், நடிகர் விஜய் அவர்களின் போக்கிரி திரைப்படம். நடிகர் அஜித் அவர்களின் ஆழ்வார் திரைப்படம் 12 ஜனவரி 2007 வெளியிடப்பட்டது. நடிகர் விஜய் அவர்களின் போக்கிரி திரைப்படமும் அதே நாளில் வெளியிடப்பட்டது. இந்த இரண்டு திரைப்படங்களில் நடிகர் அஜித் அவர்களின் ஆழ்வார் திரைப்படம் தோல்வியை சந்தித்தது, பெருமளவில் பேசப்படவே இல்லை. ஆனால் நடிகர் விஜய் அவர்களின் போக்கிரி திரைப்படம் பெருமளவில் வெற்றி பெற்றது, ரசிகர்களிடமும் பெரும் பாராட்டை பெற்றது. இன்றைய வரைக்கும் நடிகர் விஜய் அவர்களுடைய சிறந்த படத்தில் போக்கிரி திரைப்படமும் ஒரு படம்னா அது யாராலும் மறுக்க முடியாது. அடுத்து கடைசியாக 12வதாக நடிகர் அஜித் அவர்களின் வீரம் திரைப்படம், நடிகர் விஜய் அவர்களின் ஜில்லா திரைப்படம். இந்த இரண்டு திரைப்படமும் 10 ஜனவரி 2014 வெளியிடப்பட்டது. இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித் அவர்கள் நடித்த வீரம் திரைப்படம் ஒரு கிராமத்து கதைக்களத்தில் உருவாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட திரைப்படம் தான் இந்த படம். மிக பெரும் வெற்றி பெற்றது, ரசிகர்களிடையே பாராட்டை பெற்றது, பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறியது. அதே சமயம் நடிகர் விஜய் அவர்களின் ஜில்லா திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்தாலும், ஹிட் அடித்து சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாறியிருந்தாலும், விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் அவர்களின் வீரம் திரைப்படம் வெற்றி பெற்றது அப்படின்றதான் சொல்லி ஆகணும். தமிழ் சினிமாவின் இரு பெரும் ஜாம்பவான்களான நடிகர் அஜித் மற்றும் விஜய் அவர்களின் 7 படங்கள் ஒரே நாளில் நேருக்கு நேர் மோதியிருக்கு. 5 படங்கள் ஓரிரு நாட்கள் இடைவெளியில் மோதியிருக்கு. இந்த 12 படங்களில் எந்த படம் வெற்றி பெற்றது, எந்த படம் தோல்வி அடைந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்றதும், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.